ஹாய் கைஸ் நான் உங்கள் வலி ஜாம்ஸ்டர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் ரீசெண்டாக நான் வாங்கின ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் 765 RS பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பாடி பொசிஷன்லேருந்து வண்டியோட டெக்னாலஜி, அதோட பவர் எல்லாமே டோட்டலாக வேறு. இதோட இனிஷியல் டார்கே வேறு. இது வெயிட் லெஸ் டோட்டலாக, இது வந்து 160 something kg தான் வரும். 170 kg தான் வண்டி வெயிட்டே. ஒரு புல்லட்டோட வெயிட் கம்மி, 100 cc வண்டி புல்லட்டோட வெயிட் கம்மி. அப்போ பார்த்துக்க எவ்வளோ பவர் இருக்குன்னு. புல்லட் டூரிங்க்கு வந்து உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அதை விட டூரிங்க்கு இதுதான் சூப்பரான வண்டி. டூரிங்க்கு பின்னாடி குறை வச்சுட்டு ஓட்ட வேண்டிய பெஸ்ட்டான வண்டி இதுதான். டபுள்ஸ்லேயும் ஜாலியாக போகலாம். நீ 1000 km கூட போகலாம் ஜாலியாக. சீட்டும் சேர்ந்து ரெண்டுமே சேம் சேம் ஹைட்டில் வந்துடும். ரைடிங் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ பவரும் அதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் ஜம்முனுக்கு வந்துட்டு ஜாலியாக உட்காந்து நல்லா போகலாம். 500 km எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அடிக்கலாம். இது வாங்கிட்டு வந்தப்பறம் என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டானுங்க. ஏன்னா மதியம் ஆல்ரெடி ஜெட்எக்ஸ் ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு இது போய் வாங்கியிருக்காருன்னு கேட்டாங்க. நானும் சரி இந்த பைக் எதுக்கு தான் வாங்கியிருப்பான்னு தெரியல. எல்லாருக்குமே ஒரு ஆன்சராக இந்த வீடியோ இருக்கட்டும், இதில் அப்படி என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்டு அது ஒரு வீடியோ பண்ணி, அவனும் இப்போ அவனுடைய தனி சேனல் இருக்குது அதில் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வண்டியில் என்னென்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் வந்து இதில் அட்வான்ஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தான். அது என்னென்னலாம் இருக்குது, இதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். இப்போ இதை எப்படி வாங்கினேன்? ஸோ வாங்கினது பார்த்தோன்னா, அதான் நான் 2018 ஜெனரேஷனில் வாங்கினப்பே இந்த வண்டி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என் வண்டி பார்த்தோன்னா நான் வந்து அதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் அப்போது வந்து எங்கிட்ட வந்து அந்த பெயின் அதெல்லாம் தெரியல. ஒரு எல்லாருமே ஒரு புது வண்டி வாங்கும்போது எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு லைஃப் போயிடுச்சு. ஒரு 1 இயர் போயிடுச்சு. எனக்கு என்னென்னா அந்த வண்டியை வந்து எவ்ரிடே யூஸ் பண்ண முடியாது, சிட்டிக்குள்ள ஓட்ட முடியாது. ஜெட்எக்ஸ் தானே அது கன்ஃபார்ம். டெய்லி கம்யூட்டிங் வண்டியே கிடையாது. அது வந்து மெயினாக ட்ராக்கில் ஓட்டணும், அப்படி இல்லைனா ஹைவே தான் ஃபுல்லாக. சிட்டிக்குள்ளே டெய்லி ஓட்டினா முதுகு வலி, ரெஸ்ட் பெயின் எல்லாமே வரும். ஸோ உள்ள ஓட்டம் R15 V3 ஒன்று வாங்கினால அது வந்து நான் கொரியர் கூட எடுத்து போவேன். வச்சுக்கிட்டு நான் என்ன வேணால் அதை எடுத்துகிட்டு போவேன். அதை சூப்பர் எடுத்து போவியா? இன்னும் பால் பேக்கெட் ஆகிட்ட சொல்லுவாங்க, பால் பேக்கெட் ஆண்டர் முடியுமா? இதை வச்சுட்டு அதில் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதை சூப்பர் பைக்ஸே பார்த்தோன்னா அந்த பெரிய செக்மெண்ட் வண்டியாக வந்து ரோடே வேறு தான். சிட்டிக்குள்ளே ஓட்டவே முடியாது, ஒரு கீழே போகணும். இதுதான் பணம் சம்பாதிக்கிற கொழுப்புங்கிறது. பணம் சம்பாதிக்க காசு இருக்குன்றதுக்காக பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஒரு வண்டி, லோக்கல் ஓட்டுறதுக்கு இவருக்கு ஒரு வண்டி. அப்படி இல்லடா, நீ சொல்றது புரியுதா? அது சம்பாதிச்சிடலாம் இப்படிதான். அது எல்லாமே பைக்கு தான். ஓகேவா? அது பைக்கு மேலே இன்னும் வெறி எடுத்து இந்த வயசுலேயும் உனக்கு பைக்கு மேலே இன்னும் அந்த வெறி குறையில. வெறி அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்தது. அதுலேயே லைஃப் போயிருச்சு, அதுலேயே ப்ரொஃபஷன் ஆயிருச்சு. அது கூட அது வந்து பைக்கு மாறுறது. இப்போ கடையிலேருந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சானா எல்லாம் வண்டியில் அதுலேயே லட்சம் சம்பாதிக்க சொன்னா நான் இது மட்டும்தான் சேவிங்ஸ் வாங்கியிருக்கேன். மூணு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தோட சேவ். இது நான் ரிவ்யூ பார்த்தேன், இது ப்ரைஸே 14 something வருது. 14 lakhs நான் புதுசெலாம் வாங்கல, அது ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க. புதுசாக தானே இருக்கு, யூஸ்டு தான். நான் யூஸ்டு இது 1300 kilometers கரெக்டாக வாங்கினேன் இந்த வண்டி. இதை வந்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி இது.
இது வந்து ஓனர் ரொம்ப ஜெனூனான ஆளு, ஓட்டவே கிடையாது, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ண வண்டி. அதனால் ஒரே நாளில் டீல் வந்துச்சு எனக்கு. காலையிலே நான் போயிட்டு டீல் வந்தவொன்னு யோசிக்கவே இல்லை, நான் காலையிலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டி வாங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஆனால் இந்த பைக் வாங்கினா பிளான் இருந்தது? ஆ, பிளான் இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கே அட்ராக்ட் ஆகல. அந்த 18 ரிலீஸ் பண்ணப்போ எனக்கு அப்போ வந்து செலெக்ஷன் வாங்கினாலும் அது மேலே கிரேஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த வண்டியை நான் வந்து போட்டி அந்த வண்டியிலேயே கொஞ்சம் கிரேஸ் பண்ணாலும் அந்த வண்டியை நான் விட்டு வெளியே வரல. அதுலேயே மாட் பண்ணி அதுலேயே நான் பார்த்துருப்பேன், இந்த டெக்கல் கிச்சு அதுலேருந்து மாற்றி எல்லாம் ஓட்டி எக்ஸாஸ்ட்லாம் போட்டு அதுலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஓட்ட ஓட்ட எனக்கு பேக் பெயின்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கும் எனக்கு, ரொம்ப லாங் போனால் எனக்கு வரும். இந்த கோவா போகும்போது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெயின் ஆச்சு. எல்லோரும் நேக்கர் பைக்கில் நம்ம தம்பி ஸ்டீபன் இருக்காருல, அவர்லாம் ஜாலியாக போவார், அப்புறம் ஜெட்னை நின்றுரு, அதெல்லாம் ஜாலியாக போகும்போது என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஜாலியாக ஓட்டுறக்கு ஒரு வண்டி வேணும். இதுக்கு மேலே நம்ம லைஃப் 30-35 அந்த மாதிரி நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே குமிஞ்சு ஓட்ட முடியாது. ஸோ நம்ம பைக் கிரேஸும் குறையக்கூடாதுன்னா நம்ம ஒரு சூப்பர் நேக்கர் வாங்கணும். நமக்கு ஹார்லி வாங்குற ஐடியாலாம் இல்லை, நம்ம வந்து அதே தூங்குற மாதிரிலாம் ஓட்டுறதுக்கு ஐடியாவே கிடையாது. அந்த பவரும் இருக்கணும், அந்த இனிஷியல் இருக்கணும், அந்த அட்ரினலின் புஷ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி வாங்கணும். ஸோ இந்த டார்க்குக்கு இந்த பவருக்கு இந்த வண்டியே இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டியும் மேலே இருக்குது. மூணு காம்படிஷன் இருக்குது, 790, Z900, MT09. இந்த மூணையும் தூக்கி சாப்பிட்ற வண்டி இந்த ஒரு வண்டி தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 765cc தான், சிசி கம்மி தான். 790 போடும், 900 டார்க்கில் அடிக்கும். ஓ, அவ்வளோ பவர், 200+ kg. இது 170 kg கீழே, இது வந்து புல்லட்டோட வெயிட்டு கீழே. இப்போ இந்த செக்மெண்ட்டில் கம்பேரிட்டிவ் இந்த வண்டி தான் பவர். இப்போ அந்த காஸ்ட் வைஸில் தான் எல்லோரும் யோசிப்பாங்க வாங்குறது. ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு 1000cc பைக்கோட காஸ்ட் இது போட்டு. ஆமாம், இப்போ வந்து 10,000 வந்து இப்போ கம்மியாயிருச்சு. 1680,000 தான் ஆன் ரோடு வருது இப்போ. சென்னையில் இல்லை நம்ம கோயம்புத்தூர் வாங்கினா இது வந்து அதுக்கு மேலே 1.5 lakh தான் கம்மி. ஒன்று கம்மி இது 21. இது வந்து ஜப்பான் மேக்னால், அதாவது டேரெக்டாக எனக்கு இம்போர்ட் பண்ண, அசம்பிள் இங்கே பண்ணாமல் அங்கேயே ரெடி பண்ண, அங்கேயே பாக்ஸோட வர வண்டி, அது அன்பாக்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ வர வண்டி எல்லாமே இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெலை டோட்டலாக பியூட்டி எல்லாமே கிராக்ஸ் எல்லாமே கம்மியாயிருச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸில் எதுவும் பெருசாக டிஃபென்ஸ் தெரில, நல்லா இருக்குது. செலெக்ஷன் நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஈஸிலி அஃபோர்டபுள், நார்மலாக ஒரு வந்து ஐடியில் போகிறவங்க எங்கேயாவது வேலை செய்கிறவங்க ஒரு 20,000-20,000 இஎம்ஐ போட்டாலே அந்த வண்டி எடுக்கலாம். ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் பைக்கு. நான் பார்த்துருப்பேன் ஏகப்பட்ட தென்னாரி இப்போ ரோட்டில் ஓடுது. ஏன்னா இப்போ ஒரு சூப்பர் பைக்குனாலே எல்லாருக்கும் அதிகமாக மோஸ்ட்லி ஆசைப்படுறது ZX900. ஆசை கவாசக்கி நிஞ்சா, அந்த சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும், எனக்கு சின்ன வயசுலேயே 250cc அது எனக்கு பிடிச்சிருச்சு அந்த வண்டியை. ஸோ அதனாலேயே நான் வாங்கினேன். நான் ரொம்ப நான் வந்து அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் இப்படி டவுன் ஆனது எனக்கு கொஞ்சம் இதுதான், ஒரு சேட்னஸ் தான். ஆனால் பரவாயில்ல, எனக்கு வந்து அந்த வண்டி வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ண வண்டியை. ஸோ அதோட குவாலிட்டியே வேறு. ஸோ ஓகே, சைலண்டில் போடு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வேறு. ஓகே, நான் எவ்வளோ பேரால் பேசிட்டு போட்டுறேன். போட்டியா? ஓகே, சரி. அதான் அப்படி அப்படிப்பட்ட அந்த அந்த மாதிரி அந்த டைமில் நான் வாங்கினேன். ஸோ நான் ஒன்றும் கண்டுக்கல, ஓகே வாங்கிட்டோம், நம்ம இதை இது பண்ணி ஆகணும், நம்ம ரேட்டு குறையதோ இல்லையோ நம்ம அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. எல்லா பொருளும் வாங்கினா ரேட்டு பெரிய குறையதா செய்யும், இல்லை ஏறதான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸோ ஓகே. ஸோ இப்போ அது அந்த டைமில் வந்து நான் ரொம்ப அதிகமாக நான் கோவா போயிட்டு அந்த டைமில் வந்தேனே எனக்கு வந்து மைண்ட் வேஸ்ட்டே இருந்துச்சு. நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு சேவிங்ஸ் பண்ணி, ஆல்ரெடி இருக்கிற சேவிங்ஸ் யூஸ் பண்ணி, வெயிட் பண்ணி யூஸ்டு 765 hours வாங்கணும். அதெல்லாம் இது ரொம்ப கம்மி தான், ஆர்எஸ் வந்து கம்மி தான். ஸோ அது இல்லாமல் இது விற்கிறது யாரு, அது நம்ம தக்கிங்கன்னே கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருக்கோம். சென்னையில் நிறைய ஆஃபர் வந்துச்சு, ஆனால் ரொம்ப அதிக கிலோமீட்டர் ஓடின வண்டி ஆஃபர் கொடுத்தாங்க. ரேட் இதோட ரொம்ப அதிகமாக சொன்னாங்க, நான் அது செட்டே ஆகலை எனக்கு. எனக்கு யூஸ் பண்ணாது, எனக்கு புதுசாகவே வர மாதிரி வண்டி வேணும். நான் யூஸ் பண்ணி தான் அந்த வண்டி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணும். அது யூஸ் பண்ண வண்டி நம்ம செட் ஆகாது. நம்மளுக்கு நம்மளை மாதிரியே ஓட்டுவாங்க, இல்லை வேகம் ஓட்டினா அது செட் ஆகாது. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம நம்ம சொல்கிறது இந்த வண்டி கேட்கும். நம்ம நம்மளோட இதை பே நம்ம ஓட்டிங்ஸ்னா நான் புதுசு தான் வாங்கினேன். நம்ம இப்போ வரைக்கும் அந்த வண்டியை வந்து எவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணி வேரண்டியர் ஆயிருந்தாலும் அந்த வண்டி என்னென்ன ஆயிருக்கு நமக்கு தெரியும். எந்தெந்த அடி இருக்குது, இல்லை என்னென்ன ஆயிருக்கு, எப்படி ஓட்டினா என்னென்ன, அந்த மாதிரி ஒரு செட்டாகிற வண்டியை நம்ம வாங்கணும். ஸோ இந்த வண்டி வந்து 1000 kilometers தான் ஓடுனால இந்த வண்டியை நான் வந்து யோசிக்காமல் வாங்கிட்டேன். இப்போ இதில் வந்து அதிகமாக எலக்ட்ரானிக், இப்போ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்ஸ் வைஸாக இப்போ மதியம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்ம இப்போ ஒவ்வொன்றா இதில் என்னென்னலாம் அடிஷ்னலாக ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டு நம்ம வந்து மெயின் செட்டப்லேருந்து காமிக்கலாம். ஸோ வண்டியோட பிரேக்ஸை பற்றி பார்ப்போம். வண்டி பிரேக்ஸ் பார்த்தோம்னா பிரேக் செட்டப் எல்லாமே பார்த்தோன்னா பிரம்போ. கீழே டிஸ்கில் பார்த்தோன்னா லோகோ இருக்கும், பிரம்போவோட எம்போஸ் லோகோ கீழே இது. அப்புறம் பார்த்தோன்னா கேலிபரு, அப்படி மேலேவா பிரம்போவோட ஆயில் கேன் ரிசர்வாயர் வித் பிரேக்ல பார்த்தோன்னா MCS 1921. இந்த இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, MCS 1921 ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இது டாப் மாடலு, இது டுக்காட்டியோட சூப்பரில் இருக்கிற அந்த மாடலில் இருக்க பிரேக்ஸ் பிரேக் செட்டப்ஸ். ஸோ இது மற்ற வண்டி 10 hours எல்லாத்தையும் ஓட்டி பார்த்ததில்ல, இந்த பிரேக்கிங் வந்து இந்த வண்டி மாதிரி எனக்கு எந்த வண்டி இன்னும் ஃபீல் ஆகலை. மேபி நிறைய வண்டி ஓட்டு இன்னும் ஓட்டலாம், ஓட்டினா தெரியும் போல, ஆனால் இந்த வண்டி மாதிரி எந்த வண்டி ஃபீல் ஆகலை. பிரேக் செமையாக இருக்கும். அப்படியே வா சஸ்பென்ஷன் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஷோவா, இது வந்து நம்ம 10 hours இருக்கிற அதே சேம் ஷோவா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனு. ஸோ இந்த வண்டியில் அதே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம 10 hours இல்லாத பார்த்தோன்னா ரியரில் வந்து ஓலின்ஸ் கொடுத்துருக்காங்க.
கோலின்ஸில் மோனோஷாக் சஸ்பென்ஷன். ஸோ ஒன்று இது ஓகே அப்படியே வா. இந்த வண்டியில் வந்து இது காமிக்கிறேன் உனக்கு, எக்ஸாஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கம்பெனிலே வராது, இது ஸ்டாக் கிடையாது. இது வந்து இந்த வண்டிக்கு செஞ்ச ஆரோ எக்ஸாஸ்ட்டு டிகேட் பாக்ஸோட கேட் பாக்ஸோட வரும். இது எக்ஸ்ட்ரா கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணது, வாங்கி இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இது வந்து இது வந்து அந்த இன்லைனோட சவுண்டை வந்து வெளியே கொடுக்காது, வெறும் விசிலிங்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து பாக்ஸோட கேட்டோட இருக்குது. ஸோ நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை ஆன் பண்ணி அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ வண்டியில் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ், நாலு சைடுமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம் நல்லா விசிபிளாக இருக்குது, மார்னிங் டைம் விசிபிளாக இருக்குது. ஆர்எஸில் கொடுத்துருப்பாங்க, எஸ்ல வராது, ஆர்எஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்எஸ்க்கும் எஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது நான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார் அண்ட் மிரர்ஸ் வந்து கிளியம் போடும், ஒரிஜினல் பார் அண்ட் மிரர்ஸ். இது வந்து நீங்கள் மற்ற வண்டிக்கெலாம் கொஞ்சம் லுக்குக்காக போடுவாங்க, ஆனால் இந்த பார் அண்ட் மிரர் பார்த்தோன்னா விசிபிலிட்டிக்காக மெயினாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸு, அந்த விசிபிள் பேக் சைடில் நீ மிரர் காமிக்கலாம். பேக் சைட் நல்லாவே உங்களுக்கு விஷன் தெரியும், இது லுக்குக்கு மட்டும் கிடையாது விஷனுக்கும் இருக்குது இந்த மிரரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். நம்ம இதுக்கு மேலே உள்ள டீட்டெயிலாக உள்ள போகலாமா? ஸோ இந்த வண்டியில் மெயினாக எனக்கு பிடிச்ச ஒரு மெயின் விஷயம் பார்த்தோன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னா டிஎஃப்டி டிஸ்பிளேவே நம்ம அட்ஜஸ்டபிள் மூவ் பண்ணிக்கலாம், நம்ம ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஷேடு இல்லாமல் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே பட்டன்ஸில் காமிக்கிறேன் பாரு, இந்த ஜாய்ஸ்டிக் பட்டன் எதுக்குன்னா நம்ம வந்து இதை இதை ஹோமில் போயிட்டு அப்படி ஹோம் ஹோம் கம்மி ஹோமில் போனால் ரைடிங் மோட்ஸ். இந்த ரைடிங் மோட் அஞ்சு அஞ்சு டைப்பான ரைடிங் மோட் இருக்குது இந்த வண்டியில், ரைடர், ட்ரெயின், ரோட், ஸ்போர்ட், ட்ராக். ட்ராக்னா ட்ராக்ஷன் லெவலில் எல்லாமே ஃபுல்லாக ஆனில் ஹையில் இருக்கும், ட்ராக்ல ஓட்டுறது. ஸ்போர்ட்னா நம்ம நார்மல் ரோட்லேயே ஃபுல் பவர் வண்டியோட ஃபுல் பிஹெச்பியில் வந்து ஓட்டுறது. ரோடு நார்மல் எவ்ரிடே யூஸ்க்கு. ரெயின் வந்து ட்ராக்ஷன் லெவல் இன்னும் ஹை பண்ணும், ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ரைடர் நம்ம கஸ்டம் மோடு, நம்ம எப்படி நம்ம ஏற்ற மாதிரி ட்ராக்ஷன் லெவல் மாற்றிக்கலாம், ஏபிஎஸ் லெவல் மாற்றிக்கலாம், எல்லாமே நம்ம கஸ்டமாக மாற்றிக்கலாம். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைக் செட்டப் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நம்ம லெஃப்ட் திரும்பி கார் மாதிரி, ஏபிஎஸ் அதே மாதிரி, ட்ராக்ஷன், அப்புறம் சர்வீஸ் மேனுவலு, சர்வீஸ் ரீசெட்டு அந்த இதெல்லாம் காமிக்கும். ட்ரிப்பு எப்பயும் போல ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ எல்லாம் காமிச்சிக்கும். டிஸ்பிளே மெயினாக டிஸ்பிளே என்னன்னா தீம் பேஸில் மாற்றிக்கலாம், நம்ம லோ ஹை லோ ஹை பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா தீமே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஃபஸ்ட் டீம் செட் பண்ணிட்டீங்க வெளியே வந்துட்டிங்கன்னா இப்போ இப்படி இருக்குது தீம். ஒன்று காமிக்கிறதில்ல ஒரு நிமிஷம், ஸ்டைல் டூவில் இருக்குது. ஸ்டைல் த்ரீ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம்மோட அனலா அந்த மீட்டர் சிம்பிள் எல்லாமே மாறிக்கும். அதே மாதிரி ஸ்டைல் ஒன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கும். ஸோ இதுலேயே ஆறு டைப்பான டீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் இன்னொன்று என்னென்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ பிளிப்பர் கிடையாது, இப்போ ஒரு ஆர்எஸில் வந்து ஆட்டோ பிளிப்பர் இருக்குது. இந்த வண்டியில் 19 வரைக்கும் வந்த வண்டியில் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா அசாடு நார்மலாக வண்டியில் வரும், அது இருக்குது. ஹைவே ஃப்ளாஷ் அது அந்த காரில் இருக்க மாதிரி நமக்கு ஃபோர் இண்டிகேட்டர்ஸ் அது இருக்குது. அதுக்கப்புறம் இன்லைன் த்ரீ இது மெயினாக இந்த வண்டியில். ஸோ அந்த விசிலிங் சவுண்ட் நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் நான் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், 121.36 பிஹெச்பி வரும் இந்த வண்டி. இன்லைன் த்ரீ சிலிண்டர் 765 சிசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 79 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ வர வண்டி 2020 பார்த்தீங்கன்னா 78.6 கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆட்டோ பிளிப்பர் எக்ஸ்ட்ரா வருது, அது இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் டிராஃபிக் நேவிகேஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க புதுசாக வர 2020 3777 வேறு பெருசாக இல்லை. இப்போ வந்து வெர்ஷன் 2 சூப்பர் வெர்ஷன் 2 அப்படிங்கிற கிட்ட வந்து இது காமிக்கிறேன். இந்த வண்டியில் வந்து வர்றதே பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ஓட்டுற ஸ்லிக் டயர்ஸ் தான், சூப்பர் கோஸா SPV2 இந்த டயர் தான் பிரலி. இது வந்து 19-18 மாடல்ஸ்க்கு இருந்தது, இப்போ 20 வருதுலாம் V3 வெர்ஷன் 3 ஒரு சூப்பர் கோஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வர்றது டயர்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 40-50K வரும் டயர்ஸ் மட்டுமே. இப்போ கரண்ட்டாக வாங்கினீங்கன்னா ரெண்டு செட்டாக வாங்கினீங்கன்னா 40,000-50,000 வரும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 5,000 கிலோமீட்டர்ஸ் டயர் வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக போயிடும். மேக்ஸிமம் 5,000 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஸ்லிக்கு நார்மல் ரொம்ப சாஃப்ட் காம்பவுண்டு. ஸோ டயர்ஸ் வந்து 5,000 கிலோ மாத்திரமாக இருக்கும். அப்புறம் நான் இந்த வண்டிக்கு வந்து பிரேக் பேட்ச் பிரம்போனால பிரம்போ பிரேக் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஹை ரேஞ்ச் தான் வரும், ஒரு 10-20,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். உங்களுக்கு செட்டே வந்து 10,000 ஃப்ரெண்ட்ல ரெண்டு செட் மாத்திரம், பின்னாடி ஒரு செட் மூணுமே பிரம்போ தான். ஸோ பிரம்போ போடுறது தான் பெஸ்ட் இந்த வண்டிக்கு. வேறு ஏதாச்சும் போட்டிங்கன்னா அதோட பிரேக் ஃபீல் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, பழைய மாதிரி இருக்காது, ஸ்டாக் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, அப்புறம் ஒன்று நான் என்ன மாட் பண்ணியிருக்கேன்னா மாட் ஸ்டார்ட் பண்ணல சும்மா பேசிக்கான ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டெயில் டேடி. சும்மா இது எல்லாமே நான் எல்லா வண்டிக்கு வாங்கினாலே டெயில் டேடி ரியர் லுக்கை மாற்றுறதுக்கு நம்ம எல்லாமே பண்ணுவேன். டெயில் டேடி வித் ஜெல் ப்ரீமியம் ஜெல் பிளேத் இதெல்லாம் நம்ம ஷாப்லேயே இருக்குது. ஸோ அந்த ஷாப்போட பேஜில் நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே ஷாப்போட ஐடியோட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து மேக்னெட்டிக் டெயில் தெரியும். நம்ம டெயில் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஸோ உள்ளே நம்ம லாக் ஆகிக்கும், வெளியும் லாக் ஆகிக்கும். ஸோ அது சேர் அடிக்கும் கண்டிப்பாக, ஆனால் லுக்கு செமையாக இருக்கும். ஸோ இது இது வந்து மஸ்ட் மாடிஃபைடு, எல்லா வண்டிக்குமே மாட் பண்ணுற மொதல் விஷயம் அது டெயில் டெய்லி. இதுக்கு மேலே நான் ஒன்று பண்ணோம், ஸ்லைடர்ஸ்லாம் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ தான் இதை எடுத்து ரொம்ப நம்ம இது பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நம்ம எல்லாமே மாற்றலாம். ஓ இப்போ இதுக்கு மேலே இதில் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ண போகிறேன். பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன். இது இன்னும் நிறையா இருக்குது, இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருக்குது, லாக்டவுன் வேறு. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒன்று இருந்த டோட்டல் சேவிங்ஸும் இதிலேயே போட்டுப்பேன். இது மேலே எல்லாம் சேவ் பண்ணி தான், ஏர்ன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 10 hours சர்வீஸில் இருக்குது, அதுவும் எடுக்கணும். இப்போ நீ இந்த மாதிரி பண்ணும்போது நிறையா மக்கள், நிறையா பசங்களே கூட ஒரு மாதிரி பேசுவாங்களே, அதுதான் குறிப்பாக இந்த ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க யார்ரா இவன், எல்லாம் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு பிடிச்ச நம்ம பண்ணுறோம். ஹேட்டர்ஸ் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, அதில் பண்ணுறான் தெரியுது தெரியாமல் போகுது, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், மேலே போயிட்டே இருக்கணும். நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்ம யோசிக்கவே கூடாது. அதாவது நீ சம்பாதிக்கிற காசு, அதை உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதை பற்றி யாரும் கேட்கக்கூடாது. செலவு பண்ணணும்னா செலவு பண்ணுறேன். ஸோ இந்த பைக் இப்படி வாங்குறான், ரெண்டு பைக் வாங்குறாங்க, மூணு பைக் வாங்குறானே, அவன் காஸ்ட்லி அழிஞ்சு போகிறாங்க, காசு போட்டு பைக்லேயே போதே, தண்ணியாக தான் போதே அப்படின்னா, எனக்கு தண்ணி குடிச்சு போகிற அழிஞ்சு அழி குடிச்சு குடிகாரனா ஆகிறது கூட, நான் இதை ஓட்டி நான் வந்து பைக்கர் ஆகிட்டு போயிடுவேன். சிம்பிளாக எனக்கு பைக் தான் பிடிக்கும், பைக் தான் ஓட்டுவேன். உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடிக்ஷன் இந்த பைக் தான். இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம வந்து நம்ம பசங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பைக் அடிக்ஷன் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேற எந்த ஒரு அடிக்ஷனுக்கும் அலாவ மாட்டாங்க. நான் வந்து நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் பைக் அடிக்ஷனை தான் கிரியேட் பண்ணுவேன். கேர்ளா இருக்கட்டும், பாயா இருக்கட்டும், பைக்கரா அப்படிதான் ஆக்கணும்னு எனக்கும் ஆசை. அவங்க பைக் பிடிச்சா கண்டிப்பாக பைக்கரா ஆக்குவேன், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எல்லாமே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது சொல்லணும்னா, நான் ஒன்றும் சர்வீஸ் விடல. ஃபஸ்ட் சர்வீஸே அந்த ஓனரே விட்டுட்டார், அவரே அந்த ஷோரூம்லேருந்தே கிளம்பி வந்து கோயம்புத்தூரில் அவங்க வீட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கால் பண்ணால் சென்னையிலேருந்து வர ஆளுங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம டிராவல் சார்ஜ் கொடுத்துட்டு அவங்களே இங்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் ரெண்டு மூணு சர்வீஸ் நான் ஷோரூமில் விடுவேன், அதுக்கப்புறம் நம்ம ஷாப்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து வாங்கி 1000 தான் ஓட்டியிருக்கேன், இன்னும் 7000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் இன்டர்வல் இருக்குது. ஸோ அது ஓட்டினதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஜின் ஆயில் சேஞ்சு, நார்மல் ஆயில் ஃபில்டரை மாற்றிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ZX 10R மாதிரியே தான் வரும், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. 8000 to 10000 வரைக்கும் வரும் நார்மல் சர்வீஸ்க்கு, இதுவும் அதே 8000 to 10000 தான் வரும். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் குவாலிட்டி வைஸில் இதில் பார்ட்ஸ் சென்சார்ஸ் எல்லாமே ZX-னா டபுள் மடங்கு, எல்லாமே ரேட்லாம் அதிகம் தான். டயர்ஸ் ஆகட்டும், இது இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அதிகம் தான். மிரர்ஸ் மட்டுமே 8000 வருது, இந்த பாரன் மிரர்ஸ் மட்டுமே. ஸோ இந்த வண்டி வந்து கொஞ்சம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ரஃபாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கவாசாக்கி வந்து ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். தியம்ப் அப்படி இல்லை, இது பிரிட்டிஷ் மேட்னால, பிரிட்டிஷோட மேட்னால கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ரேட்டும் அதே சேம், ரொம்ப அதிகம் தான். ஸோ 14 lakhs இருக்குது, கடைசியாக சொன்னால் 14 lakhs இருக்குது. உங்களுக்கு வண்டி வாங்குறதுக்கு ஐடியா இருக்குன்னா கண்ணை மூடிட்டு இந்த வண்டி வாங்கலாம். இல்லை உங்களுக்கு பவர் மட்டும்தான் வேணும்னா ZX-10R தான் அந்த ரேட்டுக்கு பெஸ்ட்டு, 16 lakhs ரேட்டுக்கு. 14 lakhsுக்கு இருக்குது, ஆனால் எனக்கு பவர் வேணும், டெக்னாலஜி எல்லாமே வேணும்னா சூப்பர் வண்டி. 1000cc என்னென்ன பண்ண முடியுமோ இதில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீரில் பவர் வெளி ஆகும், கிளச்சை பிடிக்காமே இந்த வண்டி வந்து பவரில் மேலே ஏறும். ஸோ நான் வீலி அடிக்கினாலும் சொல்கிறேன், பவர்லேயே மேலே ஏறும், கிளச்சை வெளியே தேவையில்ல. டிராஃபிக் பண்ணிங்கனாவே அது மேலே ஏறிக்கும் ட்ராக்ஷன் ஆஃபில். செகண்ட் கியர்லேயே நான் வீலி பண்ண ஆரம்பிக்கலாம், தேர்ட் கியர் வீலி பண்ணலாம். குயிக் ஷிஃப்டர் இருக்குது, நான் ஃபஸ்ட்லேருந்து 5 கியர் வரைக்கும் வீலிலேயே நான் கியர் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல 200 ஸ்பீட்லேயும் வீலி பண்ணால் கூட 180 வரைக்கும் நான் போயிருக்கேன், வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டேபிள் டேம்பர் இல்லை, அது மெயின் என்னென்ன டேம்பர் கிடையாது, டேம்பர் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, வேறு வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களோட சேனலில் தான் போஸ்ட் பண்ண போகிறீங்க, எல்லாரும் பாருங்கள். இது நம்ம செகண்ட் வீடியோ, இந்த வீடியோவிலலாம் பழைய வீடியோவில் வந்து சவுண்ட் கம்மியாக இருக்குது, மைக் ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் வாய்ஸை லவுட் பண்ணி பேசியிருக்கேன், மைக் மாற்றிருக்கேன், எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டினியூ பண்ணுவேன். ZX-10R வந்து வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ZX-10R ரிவ்யூ ஏன் பண்ணல, எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. எல்லாம் சர்வீஸில் இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 months ஆச்சு. லாக்டவுனால் வண்டி வந்து அங்கே ஹோல்டிங்கில் இருக்குது, பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜப்பான்லேருந்து வரணும், எல்லாம் வெளியிலேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாரண்டி பீரியட் இருக்கனால அதை கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வண்டி வருது, வண்டி நம்ம லாக் பண்ணுறோம். 2 இயர்ஸ்க்கு மேலே ஓட்டியிருக்கேன், அபவ் 20 kilometers ஓட்டியிருக்கேன். அந்த சூப்பர் பைக்கை 20,000 kilometers ஓட்டினது, அந்த பைக்கு ஒன் ஆஃப் த பைக்னால நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுவேன். என்னென்ன நான் அதை கஷ்டப்பட்டிருக்கேன், என்னென்ன நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் போடுவேன். ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ் ஆகுனால நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்று நம்ம ஷாப்போட பேஜில் ஷாப் பற்றி நான் போடுவோம், அதோட பைக் ஸ்பேர்ஸ் என்னென்ன மாற்றணும் எல்லாமே. பைக்கர்ஸ் கேஃபேன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ அது இன்றைக்கி அதுக்கு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கீழே இந்த பெல்லைக்கான மறக்காமல் அழுத்திடுங்க. ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே எவ்ரி ஒன், பை பை.